மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இல் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் உண்டான புக்பேக் குவஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா குவஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்னி, சுவாலஜி எல்லா லெசனுக்கும் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான புக்பேக் குவஸ்டின் ஆன்சர் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அதோட பிடிஎஃப் லிங்க்கும் ப்ளஸ் அதனுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோக்குள்ளேயும் நம்ம அதனுடைய பிடிஎஃப் லிங்க் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம நோட்ஸ் வாங்கி தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உள்ள பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். கூடுதல் வினாவும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கூடுதல் வினா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, எப்போவுமே நம்ம எக்ஸாமுக்கு நம்ம படிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா குவஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா படித்து வச்சுக்கணும். புக் பேக் எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம சென்டம் எடுக்கணும், எபோவ் 90 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா குவஸ்டினுக்கு கரெக்டாக என்ன செஞ்சு அப்படின்னா படிச்சுவீங்க. நம்ம ஆவரேஜாக மார்க் எடுத்து போதும், அதாவது 60 மார்க் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பேக் குவஸ்டின்ஸ் நல்லா தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. நான் இதுக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் +2 எக்ஸாம் ஓரியன்டாக எந்தெந்த குவஸ்டின்ஸ் தமிழில் படிக்கணும், ப்ளஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ்க்கு உண்டான லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு அதுக்கு உண்டான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் என்ன செய்யணும் அப்படின்னா டச் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.